万華鏡シャリンガン。ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ்ல ஏகப்பட்ட மிஸ்ட்ரி இருந்தாலும் இப்போதைக்கு புதுசாக ஒரு மிஸ்ட்ரி வந்து ஓபன் பண்ணிக்காருங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சா ரொம்ப ஒன்று கஷ்டப்பட தேவையில்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் 1018 சாப்டர் இருக்குல்ல, 1118 அந்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனி இருக்காங்க. போனியுமே பார்த்தீங்கன்னா நிக்காவை மாதிரி இருப்பாங்க. ஸோ நிக்காப்பை வரைக்கும் நம்ம போனியுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இத்தனா இது லாஜிக்கே இல்லை, என்னடா ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தடா இப்படி போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பைத்தியம் முடிச்சு சுற்றி மருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாம நம்ம கின்னி இருக்காங்களா அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்
பெஸ்ட் சப்ஜெக்ட் கூட சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு அன்எத்திக்கல் ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் கூட மென்ஷன் பண்ணலாம். அது யார் அந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டாக யூஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, சாட்டர்ன் இருக்காருல்ல, ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ஃபைவ் வெல்டர்ஸ் பற்றி என்ன கதை என்ன இளவனே தெரிய மாட்டேங்குது. இந்த ஃபைவ் வெல்டர்ஸ் பற்றி வீடியோ போடலான்னு எடுத்தால் கூட கொஞ்சம் கூட ஒரு இன்ஃபர்மேஷனே கிடைக்க மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா வரானுங்க, திடீர்னு பார்த்தா இல்லைன்றானுங்க, திடீர்னு பார்த்தா இல்லை அப்படின்றானுங்க, திடீர்னு பார்த்தா ஈவ சாமான்றானுங்க. என்னதான் அவர் கதை என்னதான் தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. ஸோ ஃபைவ் வெல்டர்ஸ் பற்றி நிறைய பேர் வீடியோ கேட்டுக்கிட்டு இருந்தேன், பட் உண்மையிலே சொல்ல போனால் ஃபைவ் வெல்டர்ஸ் பற்றி வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோதான். எடுத்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தாண்ட மாட்டேங்குது. ஏன்னா எக்ஸாக்டான ஒரு ஃபேக்டை வச்சு பேச முடியல, ஃபுல்லாக தியரி வச்சு தான் பேச முடியுது. சரி ஓகே, நான் திரும்பி கதைக்கு ரொம்ப முன்னாடி போயிட்டேன், திரும்பி பழைய இடத்துக்கு வரேன். சரி ஓகே, இப்போ போனி வந்து பார்த்தீங்கன்னா போனியோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் ஒன்று கின்னி, இன்னொன்று தான் குமாரா. ஸோ கின்னியை வந்து ரொம்பவுமே ஒரு பாவப்பட்ட லைஃப் வாழ்னாவே கூட மென்ஷன் பண்ணலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம குமாவுக்கு இது ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி கூட மென்ஷன் பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம போனியோட பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து யாருன்னு தெரியாது, ஆனால் நம்ம சாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கின்னியை வந்து ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றது மட்டும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் போனி வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டன் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சப்ஜெக்டாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனிக்கு வந்து அந்த டெபிள் ஃப்ரூட்மே கிடச்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட டோஷி டோஷினோமி, ஸோ அந்த ஏஜ் ஏஜ் ஃப்ரூட்டுமே வந்து கிடச்சிருக்கும் கூட மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போனிக்கும் அப்புறம் அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சஃபையர் ஸ்கேல் டிசீஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ்மே ஃபாலோ ஆகிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டனோட கண்டினியூஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நடந்த பிரச்சனையினால இந்த சஃபையர் ஸ்கேல் டிசீஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ்லேயே வந்து ஃபாலோ அப் ஆயிருக்கும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னுமே பரவக்கூடாது அப்படின்றதுக்காக மெரிஷ்வால இருந்து மொத்தமாக தூக்கி எரிச்சிருவானுங்க. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு எப்படியோ சார்பட் கிங்டம் வந்து சேர்ந்தவங்க, அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கின்னி போய் அந்த இடத்துல இறந்துருவாங்க. ஸோ கின்னி இறந்ததுக்கப்புறம் நம்ம கூமா மீன் சரி ஓகே இதுமே நீ ஏன் பொண்ணு நான் தான் வளர்ப்பேன், மகாராஜா படத்தில் வரப்பேன், நான் இது என்னோட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கூமாவுமே பார்த்தீங்கன்னா போனியை தன்னோட பொண்ணை எடுத்து வளர்க்க ஆரம்பிப்பாரு. இல்லாமல் நம்ம போனிக்கு போய் பார்த்தீங்கன்னா கின்னி மாதிரியே ஐ மீன் அவங்க அம்மா மாதிரியே வந்து பார்த்தா சஃபியர் ஸ்கேல் அப்படின்ற டிசீஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அவங்க பாடி ஃபுல்லாமே அந்த மாதிரி பரவிட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்ட டாக்டர்ஸ் வந்து கன்ஃபியூம் பண்ணனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனியோட ஐடென்டிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து என்ன டிசீஸ் அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியவே தெரியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போனியோட பவர்ஸ் வருவோம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டலாக தான் நம்ம போனியில் பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏஜ் ஃபைவ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டோஷி டோஷின் அதாவது ஏஜ் ஏஜ் ஃப்ரூட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது சின்ன ஒரு கிளவி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, என்னடா இது அஞ்சு வயசு பொண்ணு கிளவி மாதிரி இருக்காமச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ அப்போ ஆக்சிடென்டலாக நம்ம போனியை பார்த்தீங்கன்னா அவள் பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ தான் நம்ம போனிக்கு மீன் ஏஜ் ஏஜ் ஃப்ரூட் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஐடியாவே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போனிக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒன்று கான்சியஸ்ல தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு மிரரை பார்த்ததுக்கப்புறம் இது நம்ம தாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பவர்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம போனி மீன் நம்ம அப்பா கூட வந்து வெளி உலகத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் ரொம்ப வயசான மாதிரி இருக்கணும், அப்போனா எங்கள் அப்பா வந்து வெளியே கூட்டிட்டு போவார், எனக்குமே கொஞ்சம் ஸ்டாமினா தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம போனியே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வளரணும் வளரணும்னு சொல்லிட்டு வளர ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போனியுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஏஜ் உமன் சைஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனியுமே வளர்ந்து நின்றுருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம கூமாக்கு மீன் என்ன இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்றே புரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏஜ் எயிட் இருக்கும்போது நம்ம போனியுமே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ராயல் கார்ட்ஸ் ஸோ இவங்கெல்லாம் சண்டை போடுறதா இருக்கட்டும். ஸோ போனியுமே பார்த்தீங்கன்னா ஏஜ் எயிட்லேயே கிட்டத்தட்ட ஸ்ட்ராங் ஆகிட்டான்னு கூட மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கூமாவுமே பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் போனியை வந்து சால்வ் பண்ணது வேகா பங்கால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனியை பார்த்தீங்கன்னா வேகா பங்குக்கு வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல சென்டோ மாறும் அப்புறம் நம்ம ரிசர்வன் சொல்லிட்டு ஏகப்பட்ட வேற பார்த்துருப்பாங்க ஒரு மென்ஷன் பண்ணலாம். ஸோ போனி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வேகா பங்கு என்ன பண்ணிப்பாங்கன்னா ஸ்டெம் செல் டெக்னாலஜி இருக்குல்ல, ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம போனியை வந்து ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி கூட மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீல் ஒன்று வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம கூமா வந்து புக்கானீர் ரேஸ். ஸோ புக்கானீர் ரேஸ் அப்படின்றது கொஞ்சம் ஸ்பெஷலான ரேஸ் கூட சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒயிட் பியரோட ரேஸ் மாதிரி கூட மென்ஷன் பண்ணலாம். ஒயிட் பியர் ஒன் ஆஃப் தி புக்கானீர் அப்படின்ற மாதிரி கூட மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் கூமாவுமே பார்த்தீங்கன்னா வார்காட மாதிரி இருப்பாங்க. பத்தாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூமா இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சாட்டன் வந்து ஒரு பெரிய டீலை போட்டிருப்பாரு. இங்கே பாரு உன் பொண்ணை வந்து ஹீல் பண்ணுறோம், ஆனால் இனிமேல் நீ உன் பொண்ணை பார்க்கவே கூடாது, உன் பொண்ணு உன் பொண்ணுன்னே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூமா போய் வேறு ஆப்ஷனே இல்லாமல் வேறு வழியே இல்லாமல் என் பொண்ணை காப்பாற்றினா மட்டும் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு சைபார்காக வந்து மாறியிருப்பாரு. இது வேகா பங்குமே சுத்தமாக பிடிக்காது, பட் இருந்தாலும் வேறு வழியே இல்லைன்றனால ஐ மீன் எல்டர் ஃபை ஆர்டர் போட்டதுனால வேகா பங்கு மேலே வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போனி இருக்காங்கல்ல இவங்களை வந்து நீங்கள் வந்து வச்சிருக்க வேணாம், இங்கே வந்து ஹாஸ்டேஜாக நான் வளர்ந்த சர்ச் இருக்குல்ல அந்த சர்ச்சிலே கொண்டு போய் விட்டுருங்க, ஸ்டார்பட் கிங்டம்லேயே போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா தேட் அண்ட் மீன் சரி ஓகே அவன் பொண்ணு அங்கே தான் இருப்பா, பட் நீ ஏதாச்சும் நாங்கள் சொல்கிறத கேட்கலைன்னா போட்டு தள்ளிடுவோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த பிளானில் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போனி மீன் ஆல்ஃபான்னு சொல்லிட்டு சிபி எயிட்டில் ஒரு சைபர் வோல் மெம்பர் எயிட் இருக்காங்கல்ல, ஸோ அதில் வந்து ஒரு ஆளை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நர்ஸ் மாதிரி தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட போனியோட டெவலப்
செக்மெண்ட்ஸுக்கும் வந்து வழிவகுத்துட்டு இருப்பாங்க மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் அப்பான டைம் அவங்க வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆயிட்டு இருக்குன்னா, பாடியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். அவரோட பாடியே பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான பாடி இல்லாம கிட்டத்தட்ட நம்ம லூஃபியுமே பாத்தீங்கன்னா ஒரு கியர் 3 யூஸ் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பாடியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். சோ போனி வந்து அப்ப இருந்து கியர் 3 வந்து யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் 8 இல்ல ஏஜ் 9 தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம போனியே பாத்தீங்கன்னா கியோ கியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர் இருப்பாங்க ஃபார்வர்ட் கிங்டம்ல. சோ அந்த மெம்பர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும், ஐ மீன் சும்மா ஒரு ஸ்பேரிங் பண்ணிட்டு இருக்கும், ஸ்பேரிங் பண்ணிட்டு இருக்கும் ஆல்பாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்துட்டு வந்து மிரண்டுருவாங்க. சோ போனியோட டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்துட்டு ஆனா அங்க கோனின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க இருப்பாங்க. சோ அவங்களோட அட்வைஸ் படி இங்க பரிது வந்து நார்மலா வச்சுக்கோ, இதை வந்து வெளியே யார்ட்டையும் காமிச்சிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 1st இருக்கும். சோ செப்டம்பர் 1st வந்து பாத்தீங்கன்னா போனியோட 9th பர்த்டே சொல்ல போனா. சோ அந்த டைம்ல தான் ஃபார்வர்ட் கிங்டம்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா போனிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம போனியுமே பாத்தீங்கன்னா அவங்களோட சஃபயர் ஸ்கேல்ஸ் அப்படின்ற டிசீஸ் வந்து மொத்தமா வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரும். சோ கம்ப்ளீட்டா கியூர் ஆன அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பா உமேனு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு 10 ஆகிற வரைக்கும் நீ உள்ளதா இருக்கும், அது வரைக்கும் நீ வெளியே போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்டர் போட்டிருப்பாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா போனி மேலே செம்ம காண்டாயிரு, யாரு நீ என்ன ஆர்டர் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நீ கவர்மெண்ட் ஏஜென்ட் தானே, என்ன எதுக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போனியை பாத்தீங்கன்னா செம்ம காண்டாயிரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கோனி இருக்காங்களே ஆக்சுவலி போனி கோனின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு குழப்போ. சோ எல்லாமே கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கோங்க, கோனி வேற கோனி வேற. சோ நல்லா புரிஞ்சுக்கோ ஓகே. கோனி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஜுவல்லரி போனி வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காக சரி ஓகே இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும், அது மட்டும் இல்லாம நீ கடலுக்கு போயிரு, கடலுக்கு போயிட்டு ஸ்கூபாவை நீயே கண்டுபிடிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா போனியுமே ஒரு வயசான ஒரு தோட்டத்துல வந்து உருவாக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக வச்சிருப்பாங்க. சோ அங்க இருந்து ஏகப்பட்ட ஃபிஷ்மேன்ஸ்மே இருப்பாங்க. சோ கியோ கியோ அப்புறம் ஃபிஷ்மேனு அப்புறம் நம்ம போனிஸ் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தனியா வந்து எஸ்கேப் ஆக போவோம். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பாமே கண்டுபிடிச்சிருவாங்க. சோ ஆல்பாமே கண்டுபிடிச்ச வர நம்ம போனியை பார்த்துட்டு இங்க பாரு நான் உனையை சேஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒழுங்கா இங்க வாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆல்பாமே பாத்தீங்கன்னா போனியை பிடிக்க போக பாருங்க. அந்நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போனிக்கு மேலே ஒரு கன்வர்சேஷன் இருக்கும். என்னன்னு பார்த்தா கூமா வந்து ஒரு சொல்லியிருப்பாரு, நிக்கான்ற ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயண்ட் மாதிரி ஒரு பாடி இருக்கும், அவன் வந்து ரப்பரி ஃபிஸ்ட் இருக்கும், அது மட்டும் இல்லாம அவன் வந்து இம்பாசிபிளா பாசிபிள் ஆக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ எந்த அதுக்கு நம்ப மட்டும் தான் செய்யணும், அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கூமாவே பாத்தீங்கன்னா போனி கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. அதை வந்து நம்ம போனி வந்து நினைச்சு பார்த்திருப்பாங்க. சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிவில் ஃபுட்டை விட எக்ஸ்ட்ராடினரியா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு வந்து என்னோட பாடி வந்து நிக்காவோட ஃபியூச்சர்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி எனக்கு பாடி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ கிவ் மீ நிக்கா இஸ் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம போனியோட பாடியுமே கிட்டத்தட்ட அவங்க என்ன இமேஜின் பண்றாங்களோ சோ அதுதான் நடக்கும்னு கூட மென்ஷன் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல இன்னொரு வார்த்தையுமே நீங்க வந்து கத்துக்கணும், டிஸ்டார்டட் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ டிஸ்டார்டட் ஃபியூச்சர் அப்படின்னா என்ன மீனிங் இருக்கா, ஒரு அன்ரெகுலர் பாடி ஷேப்னு கூட மென்ஷன் பண்ணலாம், கிட்டத்தட்ட ஒரு இர்ரெகுலர் பாடி ஷேப் கூட மென்ஷன் பண்ணலாம். சோ நம்ம போனி வந்து என்ன ஆசைப்படுறாங்களோ, அவ பாடி எப்படி மாறணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி மாறுவாங்கன்னு கூட மென்ஷன் பண்ணலாம். சோ அதனால எல்லாருக்குமே ஒன்று தோணலாம், 1118 மட்டும் எப்படி நம்ம போனி வந்து நிக்கா மாதிரி மாறினாங்க, இப்ப ஏன் நிக்கான்னு சொல்லி பேரை சொல்லி கூட நம்ம போனி வந்து நிக்க மாதிரி மாறல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசன், இந்த இடத்துல நம்ம போனிக்கு வந்து நிக்காவோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னே சுத்தமா தெரியாது. ஆக்சுவலி நம்ம லூஃபியை ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஆமா அது என்ன அவனோட பவுண்டில வந்து வெள்ளை கலர்ல முடி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ நம்ம போனிக்கு அதுதான் நிக்கா ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா ஒரு ஐடியாவும் ஒரு அடையாளமும் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம போனி வந்து நேர்ல நிக்காவை பார்த்துக்கப்பறம் தான் இதுதான் நிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரிய வந்திருக்கும். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போனியோட டிபிள் ஃபுட் பவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நான் இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா சோ அந்த மாதிரி ஒரு பாடி வந்து மாறி இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன் இதே வீடியோல என்னன்னு பார்த்தா, நம்ம போனி மீன் நம்ம கூமாவை வந்து சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம போனியுமே பாத்தீங்கன்னா கிண்ணி மாதிரி வந்து ஷேப் அப் பண்ணி மாறி இருப்பாங்க. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன இமேஜின் பண்றாங்களோ சோ அதே இமேஜினேஷன்ல அவங்க வந்து ஃபியூச்சர் வந்து கொடுக்கும் அப்படின்றது தான் நம்ம போனியோட டிவல்ஃபுட் பவர்வே வந்து காமிச்சிருக்காங்க கூட மென்ஷன் பண்ணலாம். நம்ம போனி வித் சாட்டர்ன் ஃபைட் வந்து இருக்கும். சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டார்டட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சோ டிஸ்டார்டட் ஃபியூச்சர் கிட்டத்தட்ட நமக்கு லூஃபியோட கியர் 3 மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க கூட மென்ஷன் பண்ணலாம். அப்போ நம்ம சாட்டர்ன் இருப்பார்ல, சோ சாட்டர்ன் என்ன சொல்லிருப்பார்னா இது வந்து நிக்காவோட பவர் மாதிரியே இருக்கு, ஆனா இது நிக்காவோட பவரே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம போனியை பார்த்தா எப்படி நான் வந்து திரும்பி வீக் ஆன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பார்னா, இங்க பாரு உனக்கு வந்து நிக்காவோட ஃபார்ம் வந்து ஸ்ட்ராகேட்ட பார்த்து தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் அந்த ஒயிட் ஃபார்ம் நீ வந்து எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி கூட மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு இன்னும் கம்ப்ளீட்டா உனோட பவரை பத்தி ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா நம்ம சாட்டர்னே சம்மதாண்டா வரு என்னன்னு பார்த்தா, எவன்டா உனக்கு சாப்பாடு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபிக்கு என்ன ஏன்னா சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு செம்ம காண்டாயிட்டு இருப்பாரு. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம போனி மீன் ஒன்னாத்தி புட்டின் கூட மென்ஷன் பண்ணலாம் நம்ம லூஃபி மாதிரி. சோ அதனாலயே சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச நிக்காவோட பவர்ஸ் யூஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு பிக்கஸ்ட் ஃபுட்டியா இருக்கணும்னு கூட மென்ஷன் பண்ணலாம்.
ஒரு கெஸ்ட் தான் பட் கம்ப்ளீட் சொல்லவும் முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம போனி மேனு ஆப்போசிட்டா சாட்டர்ன் போல சண்டை போட்டு என்ன சொல்லிப்பானா, ஐ கேன் மேனிகுலேட் மை ஏஜ் நியர் திஸ் ஓல்டு கை ஒய் இஸ் தட் அப்படிமே கேட்டிருப்பாங்க. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாட்டர்ன் பக்கத்துல இருக்கும்போது நம்ம போனி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஏஜ் வந்து கம்ப்ளீட்டா மேனிகுலேட் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா அந்த டிஸ்டார்டட் ஃபியூச்சர் இருக்குல்ல, சோ அதை மட்டும் இர்ரெகுலர் பாடி ஷேப் அதை மட்டும் என்னால கொஞ்சம் கொஞ்சம் பண்ண முடியுதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம போனியோட டெவில் ஃப்ரூட் இருக்குல்ல, அந்த டெவில் ஃப்ரூட்மே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாப்ட் இருக்க மாட்டாங்க. அந்த டெவில் ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டால ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு டெவில் ஃப்ரூட்டை வந்து ஒரு பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரி தான் வந்து இன்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க கூட மென்ஷன் பண்ணலாம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்டர்னோட ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட். அது மட்டும் இல்லாம நம்ம சாட்டர்னே வந்து சொல்லிருப்பாரு, இங்க பாரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் சக்சஸ் ஆயிருந்தாலும் இந்த ஃப்ரூட் வந்து கொஞ்சம் அன்னெசரி தேவையில்லாத ஃப்ரூட்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஏன்னா நம்ம ஜென்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா நிக்காவோட ஃப்ரூட்டே இருக்கக்கூடாதுன்னா மொத்தமா அழிக்கணும்னா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல இருந்து எஸ்கேப் ஆனதுதான் இந்த ஃப்ரூட் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அதே இடத்துல சாட்டர்னே மென்ஷன் பண்ணிருப்பாரு என்னன்னு பார்த்தா, இந்த ஃப்ரூட்டை வந்து இந்த யூசர் யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க வந்து ஃபியூச்சர்ல என்னவா மாறணும்னு ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி மாறலாம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சாட்டர்ன் வாயாலே ஓப்பனா மென்ஷன் பண்ணிருப்பாரு. சோ இப்படிதான் நம்ம போனியுமே பாத்தீங்கன்னா சன்கார் நிக்கா பவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க கூட மென்ஷன் பண்ணலாம். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூமாவுமே என்ன சொல்லுவார்னா, நான் வந்து நிக்கா வந்து நம்புறேன், நிக்கான்னு ஒருத்தர் உண்மையிலே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதே நேரத்துலயும் நம்ம சாட்டர்ன் என்ன சொல்லிருப்பாருனா, இங்க பாரு உன்னோட நிக்கா வந்து நீ வந்து உண்மையிலே நம்ப ஆரம்பிக்கிற, பட் என்ன இருந்தாலும் ரியாலிட்டி வேற ரீல் வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நீ இப்படிதான் இருக்கணும் ஆசைப்பட்டிருக்க, சோ அதனால உன்னோட நாலேஜுக்கு ஏத்த மாதிரி நிக்கா எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு உன்னால உண்மையிலே தெரியாது, அதனாலதான் நீ வந்து டிஸ்டார்டட் ஃபியூச்சர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாம நிக்கா மாதிரி ஆகணும், நிக்காவோட ஃபியூச்சர் கூட, நிக்காவோட ஃபியூச்சர் கூட, டிஸ்டார்டட் ஃபியூச்சர் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்டதாக கேட்டிருந்தாலும் அந்த இடத்துல ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம போனியுமே நிக்காவோட ஃபார்ம்ல வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. பட் ஒன்ஸ் நம்ம லூஃபியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போனியுமே நிக்காவோட ஃபார்ம் வந்து எடுத்திருப்பாங்க. ஃபைனலி நான் இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, நம்ம போனிக்கு வந்து அவங்க டெவில் சூட் பவர் வந்து என்னன்னா, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து நம்ம போனியால பாத்துட்டாங்க, இந்த ஃபியூச்சர் இப்படிதான் இருக்கும், இந்த நிக்காவோட ஃபார்ம் இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல தான் நான் வந்து வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம போனியால அந்த ஃபார்முக்கு வந்து வர முடியும். இப்போ வந்து ஃபியூச்சர்ல நான் வந்து ஒரு ஜோரோ மாதிரி ஒரு ஆளா வரணும்ப்பா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குங்கிற மென்ஷன் பண்ணலாம். சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம போனியோட ஒரு பவர்மே ரியாலிட்டியை பிரேக்கிங் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே பாத்தீங்கன்னா இந்த பவரோட லிமிட் எவ்வளவுன்னு சொல்ல முடியல, அந்த டைம் லிமிட் என்னன்னே தெரியல. சோ நெக்ஸ்ட் சாப்டர் அதெல்லாம் ரிலீஸ் ஆனாங்க அப்புறம் தான் என்னன்னு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்திருக்கும், சோ ஏன் போனி வந்து நிக்கா மாதிரி மாறி இருக்காங்க, எதனால நிக்காவோட ஃப்ரூட் வந்து நம்ம போனிக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்ம சாட்டனே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் நான் வரும் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலடா, இது வந்து தேவையில்லாத ஃப்ரூட்னு சொல்லியிருப்பாரு. சோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து போனி வந்து மாறினாங்கன்னு சொல்லிட்டு. சோ புரியலன்னா திரும்பி இந்த வீடியோவை பாருங்க, ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது, திரும்பி முதல்ல இருந்து பாருங்க, சோ உங்களுக்கு திரும்பி புரிஞ்சிடும். அண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எத்தனை பேருக்கு இந்த விளக்கு வந்து ரொம்ப நீட்டா கிளீனா இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம என்னைய பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன் என்னன்னா, இப்படிதான் போனி வந்து கம்ப்ளீட்டா நிக்காவோட ஃபியூச்சரை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு 100% நான் அடிச்சு சொல்லுவேன். அண்ட் நிறைய பேர் திடீர்னு நிக்காவோட பவர்ஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, பட் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு எல்லாம் வரல, நம்ம போனி சின்ன வயசுல இருந்தே ஒரு 8 வயசுல இருந்தே ஃபார்ம் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க சொல்லலாம். 8 வயசுலயே நம்ம லூசிக்கு முன்னாடியே கியர் 3 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கூட மென்ஷன் பண்ணலாம். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா நம்ம போனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிக்கா வந்து ஒரு ஜெயண்ட் மாதிரி ஒரு பாடியில இருப்பான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனால நம்ம போனியுமே பாத்தீங்கன்னா ஒரு ஜெயண்ட் மாதிரி பாடியில் தான் நிக்கா மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கியர் 3 ஃபார்ம்ல வந்து வந்துருக்கும், கை கால் பெருசா போறது மட்டும் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி நிக்கோட பாடி வந்து கம்ப்ளீட்டா வந்து ஜெயண்ட் ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனியுமே பாத்தீங்கன்னா கியர் 4 ஃபார்ம்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபைனலி லூஃபியை பார்த்ததுக்கு அப்புறம் சோ இதுதான் நிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூ பண்ணக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கலர் சேஞ்ச் ஆகதா இருக்கட்டும் மொத்தமா வந்து சேஞ்ச் ஆயிரும். சோ இதுதான் நிக்கா ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனியுமே பாத்தீங்கன்னா நிக்கா ஃபார்ம்ல வந்து கம்ப்ளீட்டா எடுத்திருப்பாங்க மென்ஷன் பண்ணலாம். சரி ஓகே, இந்த தியரி இந்த விளக்கம் எத்தனை பேருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் இன்னுமே கமெண்ட் பண்ணுவீங்க இது வந்து ஓனாருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் கன்ஃபியூமா சொல்றேன் இந்த தியரி 100% சக்சஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க யாரும் தியரி ரைட்டரா இருந்தீங்க அப்படின்னா இந்த தியரிக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போற ஒரு லைக் அண்ட் கமெண்ட் தான் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. சோ மறக்காம அதுவே பண்றீங்க நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை பை. சோ இன்னொரு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான வீடியோ வந்து நான் ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.